الله والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين الطاهرين. وقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه، صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிசுத்த மனைவிமார்களில் ஒருவரான ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி நாம் சிறிது அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து சிறிது பார்க்க இருக்கின்றோம். இவர்கள் ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இவர்கள் யார் என்றால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தகப்பனாருடன் பிறந்த மாமி உமைமா அவருடைய மகள். இவருடைய தந்தை இஸ்லாத்திற்கு வந்ததாக தரவுகள் இல்லை. நல் தாயார் இஸ்லாத்தில் இருந்ததாக புகாரி இமாம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்பொழுது இவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கும் வந்துவிட்டார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மாமி மகளான ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு நிக்காஹ் செய்து வைக்க வேண்டிய ஒரு கடப்பாடு பெருமானாருக்கு தான் இருக்கிறது. என்னால் இப்பொழுது தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. எனவே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு அடிமையாக இருந்து, வளர்ப்பு மகனாக இருந்து, ஜைது பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என நினைக்கின்றார். ஜைது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வேற ஊர் மக்கா கிடையாது, அடிமையாக இருந்தவர்கள். ஆனால் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மக்காவிலே சிறந்த கோத்திரமான குரேஷி கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள். அரபிகள் தன்னுடைய கோத்திரம் அல்லாத வேறொரு கோத்திரத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, திருமணம் முடிக்கப்பட்டாங்க. ஆனால் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு பொதுவாக இந்த ஜைத் ரலியல்லாஹுவை மனம் முடிப்பதற்கு முதல்ல இஷ்டம் இல்லைதான். ஜைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கும் இது யோசனையாக தான் இருந்துச்சு. ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் அஹ்ஸாபிலே உமா கான லி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கல்லல்லாஹு ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுமுல் கிய்ரா. நபி அல்லாஹும் ரசூலும் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய சுய விருப்பு வெறுப்புகளை நீங்க என்ன செஞ்சிடணும், விட்டணும்ங்கிற வசனத்தை அல்லாஹ் இறக்கிட்டான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் திருமணத்திற்கு வற்புறுத்த மாட்டார்கள். இவர்களைத்தான் முடிக்க வேண்டும் என்று வற்புறுத்த மாட்டார்கள். அது அவருடைய உரிமை. ஆனால் இதை ஏன் செய்து வைக்கணும் நினைத்தார்கள் என்றால், இனவேற்றுமையையும் நிறவேற்றுமையையும் அடிமைத்தனத்தினுடைய அசிங்கங்களையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்ன செய்கிறாங்க, வேறு அறுத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப ஏதாவது ஒரு லூஸ் ஸ்டாக் வரலாம், ஏன்னா அவங்க குடும்பத்தில் உள்ள பெண்ணா இருந்தா கட்டி வைப்பாங்களா அப்படின்ட்டு ஒரு பேச்சு வரலாம். எனவே அதை தன் குடும்பத்திலிருந்து செய்ய வேண்டும் என்ற ஒரு மாபெரும் புரட்சியை தன் குடும்பத்திலிருந்து செய்ய வேண்டும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைக்கின்றார்கள். எனவே அதுக்கப்புறம் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சம்பாதிச்சிட்டாங்க, ஜைத் ரலியல்லாஹு தஆலா சம்பாதிச்சிட்டாங்க, இருவருடைய திருமணம் நடந்தது. அரபு உலகமே திரும்பி பார்த்தது. ஒரு உயர்ந்த குலத்தினுடைய ஒரு பெண்ணை ஒரு அடிமைக்கு முகமது திருமணம் முடிச்சு வச்சுட்டார். ஆனால் ஜைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை செயலுக்கும் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கும் செயல ஒத்து போகல. உள்ளுக்குள்ள என்ன செய்த அவங்களுக்குள்ள சரியா வரல.
எனவே செய்தி அலி அல்லா தாலாம் அவர்கள் பெருமானா சல்லா அலி சொல்லம் அவரிடம் வந்து சொல்கிறார்கள், நான் அந்த பெண்ணை தலாக் சொல்ல போறேன், சரியா வரல எங்களுக்குள்ள. பெருமானா சல்லா அலி சொல்லம் முதல்ல என்ன செஞ்சாங்க, அல்லாவை பயந்து கைத்தக்குள்ளாம் அம்சிக்க அலைக்க உன்னிடத்திலே நீ வச்சுக்க சொல்லி சொல்லி பாக்குறாங்க, ஒரு அபிப்பிராயமா சொல்றாங்க, சரின்னு சொல்லி போயிட்டாங்க. திரும்பவும் என்ன செய்யறாங்க, அவங்களுக்குள்ள என்ன செய்யல, சரியா வரல, மீண்டும் அவர்கள் என்ன செய்ய செய்த பிரதி அல்லா தாலா அவர்களை விவாகரத்து செய்துட்டான். விவாகரத்து செய்த பின்பு காத்திருப்பு காலம் தலா இத்தாவுடைய காலமும் முடிந்து விட்டது. இத்தாவுடைய காலம் முடிந்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தில் ஒரு பெண்ணை தன்னை இஸ்லாத்தை ஏற்று மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்து நாம ஒரு திருமணம் செய்து அந்த திருமணம் என்ன செஞ்சிருச்சு, சலாக்காயிடுச்சு. இப்ப அந்த பெண் தனியா இருக்கிறாங்க என்ற ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அல்லாஹ் ஜல்லஷானவத்தால வசனத்தை இறங்கிட்டான். அவங்களுடைய பேர் மாத்திரம்தான் குர்ஆன்ல, சஹாபிங்கிற பேர்ல அவங்க பேர் மாத்திரம்தான் குர்ஆன்ல வருது. அது என்ன காரணங்கிறதே நம்ம இப்ப விளக்குவோம். ஜெயித் அலி அல்லா தாலா தராத்து சொன்ன பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தாலா தானே ஜைனபை ரசூலுல்லாஹ்க்கு மனம் முடித்து வைத்து விட்டேன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். நாமே திருமணம் அடித்தோம், வலி கிடையாது, வக்கீல் கிடையாது, திருமணத்தை அல்லாஹ் நடத்தி வச்சுட்டான். இந்த செய்தியை ஒரு பெண்ணின் மூலமாக ஜைனப் அலி அல்லாஹ் தாலா அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் என்ன செய்தார்கள், அப்படி சஜிதாவில் விழுந்தார்கள். 2 மாதம் நோன்பு நேரத்தையும் வேலை செஞ்சுட்டாங்க. அதாவது அவங்களுக்கு இது ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியாக இருந்தது. உன்னி பெருமானா சல்லா செல்லம் அவர்கள் அனசரதி அல்லா தாலாவுடைய கூப்பிட்டு பள்ளியாசில் இருக்கக்கூடிய சஹாபிகள் சஹாபிகளை எல்லாம் அழைச்சிட்டு வாங்கங்கிறாங்க. அது ஒரு சின்ன அறதான், எல்லா சாபியும் வந்துருச்சு. சரி, ரோட்டில் தெருவில் நிற்கக்கூடிய ஆட்களை எல்லாம் அழைச்சிட்டு வாங்க. எல்லாரும் அழைச்சிட்டு வரப்பட்டார்கள். எல்லாரையும் அழைத்து வச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் நெருக்கமா உட்காந்துருக்காங்க. அப்போ மாவு நெய் போன்றவற்றை வச்சு என்ன செய்யறாங்க, ஒரு பண்டம் தயாரிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாத்துக்கும் சாப்பிட கொடுக்கிறார்கள். எல்லாருக்கும் அது 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவு தான் இருந்துச்சு. ஆனா ரசூலுல்லாஹி தன்னுடைய தாயார்கிட்ட போய் சொல்றாங்க, அம்மா 2 பேர் சாப்பிடுற மாதிரி உணவு தான் இருந்துச்சு, ஆனா 72 பேர் சாப்பிட்டு இருக்காங்கன்னு ஆச்சரியமா சொல்றாங்க. அப்ப அனசரதியில்லா தலானு பணியாள். இப்ப உம்மு சலீம் சொல்றாங்க, நீ அங்க இருந்தது 72 பேர் தான், அது மதீனாவில் உள்ளவங்களுக்கு பூரா கொடுத்தாலும் அது வந்துகிட்டு இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய கை அவ்வளவு பரக்கத்தான கை என்று சொல்வார். இப்ப இந்த சாப்பிட்டு வந்தவர்கள் ஜெயிரபிள்ளைய விஷயமா குறித்து குர்ஆன்ல பல்வேறு வசனங்கள் இறங்குறதுக்கு காரணமா இருந்துச்சு. சாப்பிட்ட சஹாபிகள் என்ன செய்யல, அந்த இடத்தை விட்டு எஞ்சிக்கல, இருந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அது சங்கடமா இருக்கு, பொண்டுகளுக்கும் சங்கடமா. சின்ன அறை தானே, சஹாபிகளுக்கு ரசூல் மீது உண்டான பிரியத்துல அவங்க என்ன செய்யறாங்க, உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஆனால் விருந்தோம்பலினுடைய ஒழுக்கத்தை பற்றி அல்லாஹ் தஆலா என்ன செய்யணும், ஆயத்தை இறக்கிட்டான். உங்களுக்கு கூப்பிட்டா நீங்க சாப்பிட போங்க, ஃபைதா தைம்தும் ஃபந்தஷிரு, சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கன்னா இடத்த காலி வழிடணும், உட்கார்ந்து அறுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இது அவர்களுக்கு என்ன செய்யும், இளைஞலாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஞ்சு போங்கன்னு சொல்லி சொல்றதுக்கு வெக்கப்படுவாங்க, அல்லாஹ் வெக்கப்பட மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா திருவசனத்தை இறக்கினான். இது ஒரு ஆயவசனம். முதல்ல அல்லாஹ் திருமணம் முடித்து வைத்தான் என்று ஒரு வசனம். இப்பொழுது இந்த வலிமா விருந்தில் சஹாபிகளை கலைந்து செல்லுமாறு சொல்லப்பட்ட வசனம். இன்னொன்று, முனாஃபிக்குகளுக்கு சும்மா கிடக்கிற வாய்க்கு அவல் கிடக்கிற மாதிரி அவங்க என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஜெயித் அலி அல்லாஹு தஆலா அவர்களை முதல்ல வளர்ப்பு மகனாக ரசூலுல்லாஹ் அறிவிச்சார். அதனால முகமதுடைய மகன் ஜெயித்னா எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப மகனுடைய மகளை முடிச்சிட்டாரு, மகனுடைய மகளை முகமது மரம திருமணம் முடிச்சிட்டாரு என்று சொல்லி, அரபு நாடுகள்ல பொதுவா பழக்கங்கள்ல இல்ல, முடிக்கவும் கூடாது. இப்படியான ஒரு பேச்சு வந்தவுடன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கும்
ஆயத்தை இறக்கினாலும் ஆபாயும் யாரு வளப்பமா இருந்தாலும் அங்க வாப்ப பேரை சொல்லும். வாப்ப பேரை சொல்லித்தான் அவர் அழைக்கப்பட வேண்டும். வளர்ப்பு மகன் உண்மையான மகனாக ஆக முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேல நாமே வளர்த்தாலும் நம்முடைய மனைவி வளர்ப்பு மகனுக்கு வைக்கணும். அது பொண்ணாக இருந்தாலும் ஆண் வைக்கணும். ஆனால் உறவுக்குள்ள நெருக்கமான உறவுக்குள்ள இருந்தால் அது வேற. இன்னொருத்தனா இருந்தால் அது மகரமான ஆண் கிடையாது, மகரமான பெண் கிடையாது. வளர்ப்பமான நம்ம வச்சுக்கலாம், நம்முடைய சொத்துக்கள்ல இருந்து நம்ம என்ன செய்யலாம், கொடுத்துக்கலாம், அன்பளிப்பு செஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். இஸ்லாமிய சட்டம் அதுதான். நிகாப் தப்தல்ல போட்டாலும் அவங்களுடைய ஒரிஜினல் பேரை போட்டு தான் என்ன செய்யணும். இன்னாருடைய அவங்க முஸ்லீமா மாறிட்டா, ஆனாலும் அவங்களுடைய பேர் வாப்பாவுடைய பேர் அவர் இந்துவா இருக்கானாலும் அந்த பேரை தான் போடணும் என்று இஸ்லாமிய குர்ஆனுடைய வசனம் இறங்கியவுடன் அவருடைய வாய்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது. ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகுந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, மிகுந்த தக்வா நிறைந்தவர்கள், தர்மம் நிறைந்தவர்கள் என்று, உறவுகளை பேணுவதில் மிகவும் சிறப்புக்குரியவர்கள் என்று அன்னை ஆயிஷா சித்தீக் ரலியல்லாஹு தஆலா ஜெயிரம் நாயனுடைய சிறப்பை பற்றி அவர்கள் கூறுகின்றார். தன்னிடத்தில் வரக்கூடிய செல்வங்களை எல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு ஒரு பட்ட பெயர் உம்முல் மசாக்கீன், மிஸ்கீன்களினுடைய தாய் என்று அவர்களுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வஃபாத்திற்கு முன்பு சொன்னார்கள், எனக்கு பிறகு முதல்ல மௌத்தாகக்கூடியது உங்களில் கை நீளமானவர்கள் தான் மரணம் ஆவார்கள் என்று சொல்ல சொன்னாங்க. மனைவிமார்கள் மனைவிமார்கள் தங்களுடைய கரங்களை அளந்துகிட்டாங்க எல்லாரும், ஒரு ஆளுக்கு ஒரு ஆள். மற்ற மனைவிமார்களை விடவும் ஜெயினப் ரலீலா தனரும் வளர்த்தி கம்மி தான். ஆனால் யார் ரசல்லாவுடைய வஃபாத்துக்கு பிறகு கொஞ்ச நாள்லயே யார் வஃபாத்தானார்கள் என்றால் ஜெயினப் ரலீல்லா தலான அவர்கள் தான். ரசல்லாவுடைய அவங்க சொன்னதனுடைய பொருள், கை நீளம் என்பது அரபு நாட்டினுடைய வழக்கப்படி அதிகம் தர்மம் செய்பவர்களை கை நீளமானவர்கள் என்று சொல்வார். 20,000 திருகம் வந்து ஒரு தடவை அது அப்படியே தர்மம் செய்தார்கள். அதுக்கப்புறம் 12,000 திருகம் வந்து அதையும் அப்படியே சரியாயில்லா, இது மாதிரி பொருளை தந்து எனக்கு சோதிக்காதன்னாங்க. அதுக்கு அடுத்த ஆண்டே அவர்கள் வஃபாத்தாகிட்டார். பணத்தை விட்டும் உலகத்தை விட்டும் ஒட்டாமல் வாழக்கூடியவர்களாக அன்னை ஜெயினப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. தர்மம் செய்யக்கூடியவர்களாகவும், அதிக தர்மம் செய்யக்கூடியவர்களாகவும், தக்வா நிறைந்தவர்களாகவும் ஜெயினப் ரலியல்லாஹு தஆலா அவர்களும். அவர்கள் குறித்து குர்ஆனில் இப்படிப்பட்ட ஒரு பேர் வருவதற்கு காரணம் என்னவென்றால், தனக்கு பிடிக்காவிட்டாலும் அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவுங்கிறதுக்காக செய்த மனம் முடிக்கிறதுக்கு அவர்கள் சம்மதித்ததின் காரணமாக அல்லாஹ் அந்த ரசூலையே பரிசாக கொடுத்துட்டான். அதே போன்று ஜெயித் அலி அல்லாஹ் தாலா அவர்கள் தனக்கு பிடிக்காவிட்டாலும் கூட அவர்களை ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு மனம் முடித்ததின் காரணமாக குர்ஆனில் அவருடைய பெயர்களை அல்லாஹ் பதிய வைத்து அல்லாஹ் கௌரவிச்சான். எந்த சஹாபியனுடைய பெயரும் வெளிப்படையாக இல்லை, ஜெயித் அலி அல்லாஹ் தாலாவுடைய மாத்திரம்தான் குர்ஆன்ல வருது. இப்படி ஒரு கண்ணியத்தை அல்லாஹு தாலா அவர்கள் ஜெயித் அலி அல்லாஹ் தாலா அவர்களை வளர்ப்பு மகனாக அறிவித்ததிலும் கூட வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள், லக்கத்து காணலக்கும் ஃபி ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுடைய தூதரிடம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அப்ப ஆம்பளை பிள்ளை வளர்த்ததுல ரசூலுல்லாஹ்க்கு முன்மாதிரி, ரசூலுல்லாஹ்விடம் நமக்கு முன்மாதிரி வேண்டும் அல்லவா, அந்த முன்மாதிரியும் ரசூலுல்லாஹ்ட்ட இருக்கணும் என்பதற்காக ஜெயித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வளர்ப்பு மகனாக வளர்த்து காட்டியிருக்காங்க. அப்ப ஆம்பளை பிள்ளைக்கும் தகப்பனா இருந்திருக்காங்க. எந்த முன்மாதிரியும், எந்த முன்மாதிரியும் ரசூலிடம் இல்லை என்று வந்துவிடக்கூடாது என்பதற்காக. உமர் ரலியல்லாஹு தஆலா உடைய ஆட்சி காலத்துல தான் ஜெயினப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய 53 வயதில் அவர்கள் வஃபாத்தானார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஜெயினப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பித்த அந்த பலகை இருக்குது அல்லவா, அந்த பலகையில வைத்து என்னுடைய ஜனாசாவை எடுத்து போக வேண்டும் என்று அவர்கள் வசியம் செய்திருந்தார்கள்.
இதற்கு முன்பு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மாத்திரம் அது எடுக்கப்பட்டது. அதற்கு பின்பு ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பித்த கஃபனிட்ட அந்த பலகையில் கட்டில இவங்களை எடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அதை பாதுகாத்து கல்வியில் வந்த விஐபிகளுக்குன்னு என்று, அதாவது மார்க்கத்தில் உள்ள பெரும் மேதைகளுக்கு, இது எல்லாத்துக்கும் பப்ளிக் எல்லாரும் என்ன செய்யக்கூடாது, இதை கொண்டு போகணும்னு சொல்லக்கூடாது என்பதற்காக அதை பாதுகாத்து வச்சிருந்தாங்க. பெரிய பெரிய ஹதீஸ் கல்லூரி கலை வல்லுநர்களுக்காக வேண்டி அது எடுக்கப்பட்டிருக்கு பிற்காலத்தில். இப்ப அவ்வளவு கவர்னர்களுடைய கஸ்டடியில அது இருக்கக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த பாக்கியம் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கிடைத்தது. அல்லாஹ் ஜல்லா ஷானா தஆலா அவர்களை பொருந்திக் கொள்வாங்க, உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களை அழைத்து வைப்பாங்க. பெருமானாரோடு மறுமையிலும் அவர்கள் எழக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி.